ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, கருணக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் ஒரு கப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த கருணக்கிழங்கு குழம்பு நம்ம வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப தேவை. ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. நல்லா சூடாகி பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டை மிளகாய் தாளிப்புக்காக யூஸ் பண்ணுறோம். பூண்டு பற்கள்லாம் நான் நச்சு வச்சுருக்கேன் தோலோட, அதையும் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே கமகமான வாசனையாக இருக்கும் தோலோட போடும்போது, அதுக்காக தான். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கப் நான் அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கி வரணும். பூண்டோட வாசனை கமகமான் இருக்கு. எப்பயுமே கிழங்கு வகைகள் யூஸ் பண்ணும்போது பூண்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வாயு பிரச்சனை குறைஞ்சிடும். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். ஸோ அகெயின் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா தக்காளியை மிக்ஸ் பண்ணுங்கள். புளிப்பு சுவை இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் இதில் இருக்க அரிப்புத்தன்மை குறையும். ஸோ நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெஜிடபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். எல்லா வெஜிடபிள்குள்ளேயும் சால்ட் இறங்கி நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், க்யூப் சைஸில் கருணக்கிழங்கு வச்சுருக்கேன். நல்ல சட்டி கருணக்கிழங்கு பெருசாக இருக்கும். அதை நல்லா கழுவி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை இந்த ஆயிலேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த கருணக்கிழங்கோட அரிப்புத்தன்மை நீங்கணும்னா நல்ல இந்த ஆயிலில் அது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும். அதில் தான் அதனோட டேஸ்ட்டே நமக்கு இருக்குது. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கருணக்கிழங்கு குழம்பு வைக்கலாம், கருணக்கிழங்கு வறுவல் பண்ணலாம், கருணக்கிழங்கு மசியல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் உப்பு வறுவல் வறுத்தேன் இல்லையா, வாழைக்காய் உப்பு வறுவல், சேம் இந்த ப்ராசஸ் அதில் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வதங்கி வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம புளி வேற சேர்க்க போகிறோம். புளி சேர்த்தா எந்த காயும் வந்து சீக்கிரம் வேகாது. ஸோ நம்ம எண்ணெயிலே நம்ம முக்கால்வாசி அதை வேக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. மண்பானையில் வைக்கும்போது நல்லா ஹீட் அதில் வந்து எல்லா காய்க்குள்ளேயும் நல்லா இறங்கும். அதுக்காக தான் மண்பானை அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. டேஸ்ட்டும் கமகமான் இருக்கும். மண்பானையில் வச்ச மீன் குழம்புனா ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிட்லாங்கிற அளவுக்கு மாசனம் இருக்கும். பாருங்கள், ஒரு கப் நல்ல புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். புளிப்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு கண்டிப்பாக தேவையே புளிப்பு தான். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கருணக்கிழங்கு ரொம்பவே நல்லதுங்க. மூலத்துக்கு ரொம்ப நல்லது. மூலம் பவித்திரம் இந்த மாதிரி இடுப்பு வலி வெட்டச்சூடு பெண்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு. நான்வெஜ்ஜில் எப்படி நத்தை வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மூலம்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகுதோ, அது மாதிரி சைவத்துக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. தேவையான அளவு உப்பு நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ காய் வதங்குறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு பேஸ் தான், ஏன்னா தேங்காய் ஒரு கப், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே ஸ்டாப் பண்ணி பரிமாற வேண்டியதுதான். ஈஸியான ஒரு சுவையான டிஷ் ரெடி. ஸோ கிழங்கு வெந்துட்டான்னு பார்க்குறேன். ஏன்னா புளி ஊற்றிருக்கோம், காய் சீக்கிரம் வேகாது. வதக்கியிருக்கோம், இருந்தாலும் அந்த 1% நமக்கு வேகணும். ஸோ நல்லா வந்து கொதிச்சு வந்தோடனே இந்த தேங்காய் ஒரு கப், ஒரு கப் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் அரைச்சி அந்த பேஸ்ட் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணி ஒரு 10 minutes கூட வேணால் 5 minutes கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே எடுத்து பரிமாறுங்க. இதை வச்சு நம்ம ஒரு 5 வகையான குழம்பு, 5 வகையான பொரியல் பண்ணலாம். ஸோ வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒன்றே ஒன்றை வச்சுட்டு நம்ம எப்படி லஞ்ச் சட்டுன்னு ரெடி பண்ணுறதுன்னு. அவ்வளோதாங்க.
ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே லஞ்சுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சுவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நான்